சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை நில அளவீடு பணியின் போது வாக்குவாதம் செய்த கல்லூரி மாணவி வளர்மதியை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சேலம் சென்னை இடையே 277 கிலோமீட்டர் தொலைவில் எட்டு வழி பசுமை சாலை அமைக்கும் திட்டத்திற்கு நில அளவீடு செய்யும் பணி நேற்று தொடங்கியது. இன்று ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் நில அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது அங்கு வந்த இயற்கை பாதுகாப்பு குழுவின் தலைவரும் கல்லூரி மாணவியுமான வளர்மதி பொதுமக்களுக்கு ஆதரவாக போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். எனினும் வளர்மதி தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததால் அவரை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர்.